இப்பத்தைய காலகட்டத்தில் எல்லாமே ஒன்லைன் என்று மாறிட்டு ஒன்லைன்ல தான் நாங்கள் பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறோம். அதே நேரம் அந்த ஒன்லைன்ல நாங்கள் பொருட்களை வாங்கிக்கல அதே விலைக்கு தான் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறோம். அதால எங்களுக்கு அந்த வெப்சைட்ல அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ஆஃப் போட்டிருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஏதாவது கூப்பன் கோடு இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு கூடுதலாக நேரங்களில் தெரிகிறல. அவங்களா போட்டா ஒழிய மட்டும்தான் எங்களுக்கு அது தெரியும். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். கூடுதலான வெப்சைட்டில் எப்படி அதை போடுவாங்க, என்ன மாதிரி நாங்கள் அதை பார்த்து வாங்கலாம் என்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஹனி என்று சொல்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை தான் நாங்கள் இப்போ எங்களோட ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்குரிய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஹனி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் பேபால் கம்பெனியுடைய ஒரு அங்கமாக தான் இருக்குது. இந்த ஹனி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனோட கிட்டத்தட்ட 40,000-50,000 வெப்சைட்டுக்கு மேலே இவங்களோட லிங்க்ட் ஆயிருக்கிறாங்க. அதால இந்த ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணுறதால எங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். அதாவது இந்த ஹனியில் எப்படி நாங்கள் எங்களோட மணியை சேவ் பண்ண போகிறோன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோக்குள்ளான் இருக்கிறோம், வீடியோக்குள்ளே இன்னொரு வீடியோக்கெல்லாம் போக போகிறோம். அதில் எல்லா ஸ்டெப்ஸையும் நான் சொல்லித்தரேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ஹனி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் மொபைலில் அப்ளிகேஷனாகவும் இருக்குது. அதை விட டெஸ்க்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ நாங்கள் ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறான் ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் இதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணினோடனே இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் அட் ஹனி இட்ஸ் ஃப்ரீ என்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டனை கிளிக் பண்ணி வந்த உடனே க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுற அந்த கேட்டகரிகளில் வந்துடும். அதில் நீங்கள் அட் க்ரோம் என்ற அந்த பட்டனை அப்ரஸ் பண்ணுங்கள். அந்த பட்டனை அமர்த்தினோடனே இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் காட்டும். இதில் நீங்கள் அட் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ட்டு சொன்னால் ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரு வெப்சைட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அடிஷ்னலாக இருக்கோ அதே எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றி கொள்ளலாம் இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி. அதாவது எல்லாத்தையும் இல்லை, சில சில ஃபங்க்ஷன்ஸை இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் மூலமாக நாங்கள் செய்து கொள்ளலாம். அதுதான் இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஃபெசிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஆட் வந்து பொப்பப் ஆகும். அந்த ஆட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ஆட்டை வர விடாமல் பண்ணணும்ன்ட்டு சொன்னால் ஆட் ப்ளாக்கர் என்று சொல்லி ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷனை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணினோம்னு சொன்னால் எல்லா வார ஆட் எல்லாத்தையும் நாங்கள் ப்ளாக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஹனி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இன்னொரு விதமான ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன். இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நாங்கள் இன்ஸ்டால் பண்ண ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும். அந்த இன்ஸ்டால் பண்ணின எக்ஸ்டென்ஷனை எங்களுக்கு தெரிகிற மாதிரி நாங்கள் கொண்டு வர வேணும். அதுக்கு நீங்கள் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹனி என்று சொல்கிற ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதிலுக்கு நேரே இருக்கிற அந்த பின்னை நீங்கள் டிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே ஹனி எக்ஸ்டென்ஷன் காட்டிக்கொண்டே இருக்கும். ஓகே, இப்போ எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அமேசான் வெப்சைட்டுக்கு போயிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ப்ரொடக்டின் நேமை டைப் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே டேஷ் கேம் என்று டைப் பண்ணி என்டர் பண்ணினா இதில் நிறைய டேஷ் கேம்ஸ் காட்டுது. இதில் ரேண்டமாக நான் ஒரு டேஷ் கேமை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த டேஷ் கேமை செலக்ட் பண்ணி உள்ளுக்கு போவோம். இப்போ பாருங்கள், இந்த சைட்டில் ஹெச்என்று சொல்கிற ஒரு சிம்பிளோட ஒரு ஐக்கன் தெரியுது. அந்த ஐக்கனை நீங்கள் கீழே மேலே உங்களுக்கு விரும்பின இடத்துல மூவ் பண்ணி விடலாம். அதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத மாதிரிக்கு அதை மேலேயோ கீழேயோ மூவ் பண்ணி இந்த சைட்டில் மட்டும்தான் நீங்கள் விடலாம். இப்போ இந்த ஹெச்சை கிளிக் பண்ணி பார்க்கல உங்களுக்கு விளங்கும். இந்த ப்ரொடக்டின் இப்போத்தைய ப்ரைஸ் $84.99. ஆனால் கொஞ்ச நாளுக்கு முதல்ல $101.99 இருந்திருக்கு. ஏற்கனவே முதல்ல கூடி இருந்ததால் ஹை ப்ரைஸ் என்று காட்டுது. இப்போ இந்த ப்ரொடக்டோட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கிறதால நாங்கள் வாங்கலாம்ன்ற ஒரு சஜஷனை கொடுக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வேறே ஒரு ப்ரொடக்டை டைப் பண்ணுவோம், Canon 90D. ஓகே, இந்த கேமரா இந்த ப்ரைஸ் என்ன மாதிரின்றதை பார்ப்போம். இங்கே சைட்டில் ஹனியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சொல்கிறாங்க, அதாவது இப்போதைக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலைன்ட்டு சொல்கிறாங்க. அதாவது அதே ப்ரைஸ்லான் இப்போவும் போய்கொண்டிருக்கு, பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைன்ட்டு இதில் சொல்கிறாங்க. அதே நேரம் இப்படியான ப்ரொடக்ட்ஸுக்கு என்ன ஃபெசிலிட்டி இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனில் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அட் டு ட்ராப் லிஸ்ட் அண்ட் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அந்த அட் டு ட்ராப் லிஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால்
இந்த ப்ரைஸ் எப்போ குறையுதோ அந்த டைம் எங்களுக்கு அலர்ட் பண்ணுவாங்க. இந்த ஆட் டு ட்ராப் லிஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் முதலாவது கேமராவை நீங்கள் லென்ஸோட வாங்க போகிறீங்களா இல்லை லென்ஸ் இல்லாமல் வாங்க போகிறீங்களான்ட்ருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த கேமராட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கா இல்லையான்றதை நாங்கள் எத்தனை நாளில் உங்களுக்கு சொல்லணுமன்றதை இதில் கேட்டிருப்பாங்க. சில நேரம் கேமராட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கலாம், சில நேரம் கூடியிருக்கலாம், இல்லாட்டி அதே ப்ரைஸ்லேயும் இருக்கலாம். அப்போ அதை நீங்கள் எத்தனை நாளில் உங்களுக்கு திருப்பி ரிமைண்ட் பண்ண வேணுமன்றதை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி வச்சுருக்கலாம். அதே நேரம் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃபில் உங்களுக்கு இந்த கேமராட ப்ரைஸ் ட்ராப் ஆகி இருக்க வேணுமன்றதை நீங்கள் சொல்லலாம். இதில் நீங்கள் ஒண்டை வடிவாக விளங்கி கொள்ளணும். இந்த கேமராட ப்ரைஸ் 1594 போட்டிருக்கு. இப்போ இதில் நாங்கள் 64 அப்புறம் எங்களுக்கு ரிமைண்ட் பண்ண சொன்னால் சில நேரங்களில் ஒரு $10 குறைஞ்சிருக்கலாம், இல்லாட்டி $5 குறைஞ்சிருக்கலாம், சில நேரம் அதே ப்ரைஸாகவும் இருக்கலாம். இப்போ இதில் நாங்கள் விளங்கி கொள்ளணும் எங்களுக்கு ஓகே. இப்போ அவசரமாக வாங்கணும்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாது. இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த ப்ரைஸை நாங்கள் ஃபியூச்சரில் பார்த்துட்டு வாங்குவோம்னு சொன்னால் இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் டு ட்ராப் லிஸ்ட் கொடுக்குறீங்க. கீழே பாருங்கள் சி ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி என்று எழுதியிருக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் லாஸ்ட் 30 டேஸ் கடந்த 30 நாளாக என்ன மாதிரியான ப்ரைஸ் சேஞ்சஸ் நடந்திருக்குன்றது தான் இதில் கிராஃபில் காட்டியிருக்கிறாங்க. இதில் January 3 பார்த்தீங்கன்னா $1,700 கிட்ட இந்த கேமராட விலை போயிருக்கு. ஆனால் இப்போ February 2 1594 கிட்ட வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நல்ல டீலுக்கு தான் இந்த கேமரா இப்போ இருக்குது. ஓகே, கடந்த 120 நாளாக அதாவது கடந்த 3 மாதமாக எப்படியான ப்ரைஸ் சேஞ்சஸ் நடந்திருக்குன்றத ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். 2020 October 5 இந்த கேமராட ப்ரைஸ் $1,699 இருந்திருக்கு, அதாவது $1,700 கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திடீரென October 29 $2,000 கிட்ட போயிருக்கு, அதாவது $1,999 போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் $2,000 கிட்ட போயிருக்கு, திடீரென ப்ரைஸ் ஹையாக போயிருக்கு. இப்போ இந்த ஹனி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனில் கூப்பன் கோட்ஸும், அதாவது அந்த வெப்சைட்டுக்குரிய கூப்பன் கோட்ஸும் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒருக்கா என்ன மாதிரின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல நாங்கள் கொஞ்சம் ப்ரொடக்ட்ஸை வாங்கி செக் அவுட் பண்ணி பார்ப்போம். அதாவது செக் அவுட்டுக்கு போகலாம், உங்களுக்கு அந்த கூப்பன் கோடை அப்ளை பண்ணக்கூடிய இருக்கும். இப்போ நான் இந்த ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் உண்மையாகவே வாங்கலை, ஜஸ்ட் கிளிக் பண்ணி வச்சுருக்கிறேன். நாங்கள் போயிட்டு ஒருக்கா கூப்பன் கோட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறன்றதையும் ஒருக்கா பார்ப்போம். செக் அவுட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், மேலே ஹனி எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி பார்ப்போம். இதில் பாருங்கள் லோ சான்ஸ் ஃபார் சேவிங்கன்னு சொல்லுது, அதாவது பெருசாக உங்களுக்கு சான்சஸ் இல்லை இதில் கூப்பன் கோட் எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. நாங்கள் அதை ட்ரை எனிவேன்றதை கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் கிளிக் பண்ண அப்புறம் இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ட்டுக்குரிய கூப்பன் கோட் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி இந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி எங்களுக்காக ஸ்கேன் பண்ணி சொல்லும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ட்டுக்கு எந்த ஒரு கூப்பன் கோட்ஸும் ஆக்டிவாக இல்லைன்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் கண்டினியூ டு செக் அவுட் போயிட்டு நாங்கள் இந்த ப்ரொடக்ட்ஸை வாங்க வேண்டியா. இப்போ நீங்கள் எந்த ஆன்லைன் ஸ்டோருக்கு போனாலும் செக் அவுட் பண்ணக்குல இந்த ஹனி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனே ஒருக்கா கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது கூப்பன் கோட்ஸ் இருக்குதா இல்லையாண்டு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கனடியன் டயர் ஆன்லைன் ஸ்டோருக்கு போய் பார்த்தேன். இதில் வந்து சைட்லேயே அவங்க ஃபாலோ வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதாவது நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதே நேரம் இதில் 100 to 500 கோல்ட் என்று சொல்லி இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது என்னென்று சொன்னால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 800 கோல்டுன்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த ஹனி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனால் 800 கோல்டு நீங்கள் ஏர்ன் பண்ணினா உங்களுக்கு $10 கிஃப்ட் கார்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ கனடியன் டயரில் நான் ஒரு ப்ரொடக்டை பர்ச்சேஸ் பண்ண முதல் இந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற கோல்டை நான் ஆக்டிவேட் பண்ணினேன்ட்டு சொன்னால் பர்ச்சேஸ் பண்ணி முடிய எனக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கோல்டை வந்து இதில் ஆட் பண்ணுவாங்க. கோல்டுன்றா ரியல் கோல்டு இல்லை, அதாவது ஹனி கோல்டு அந்த அவங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு ஏர்னிங் பாயிண்ட்ஸ் மாதிரி. இப்போ அந்த ஏர்னிங் பாயிண்ட்ஸில் 800 கோல் நாங்கள் ஏர்ன் பண்ணினோம்ட்டு சொன்னால் எங்களுக்கு $10 கிஃப்ட் கார்டு கொடுப்பாங்கன்ட்டு இந்த ஹனி கோல்ட் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனால் சொல்கிறாங்க. 800 கோல்டை நீங்கள் ஏர்ன் பண்ணினோடனே $10 கிஃப்ட் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் காசாக எடுக்க முடியாது,
ஏனென்று சொன்னால் ஒரு இ கிஃப்ட் கார்டாக தான் அதை கொடுக்குறாங்க. அதாவது இ கிஃப்ட் கார்டுன்னு சொன்னால் இவங்க கொஞ்சம் கம்பெனிஸோட லிங்காக இருக்கிறாங்க. அந்த கம்பெனிஸுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட், ஈபே, அமேசான், அப்படி நிறைய கம்பெனிஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடக்டை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த இ கிஃப்ட் கார்டில் இருக்கிற கோடை நீங்கள் ஆட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $10 ஓஃபோடு அந்த ப்ரொடக்டை பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த ஹனி கோல்டில் இருக்கிற ஃபெசிலிட்டி என்று சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் விற்கிற ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த ஆன்லைன் ஸ்டோரில் இந்த பர்டிகுலர் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் $79.99, அதாவது ஆல்மோஸ்ட் $80 தான் இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் வாங்கலாம். அதே நேரம் சேவ் 20% சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் $100 ஆல்ரெடி முதல்ல இருந்திருக்கு. $20 கழிச்சு தான் $80 இதில் விற்கிறாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பைனாவை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு போன உடனே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கூப்பன் ஃபவுண்ட்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு ஹனி எக்ஸ்டென்ஷனால். ப்ளூ கலரில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்டோரும் டிஃப்ரெண்டாக இருக்கும். சில பேர் அவங்களோட ஸ்டோரால் கூப்பன்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் என்ன செய்வாங்க ஹனி கோல்டை கொடுப்பாங்கன்ட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோட டோட்டல் ப்ரைஸ் $79.99 கனடியன் டாலரில் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த அப்ளை கூப்பனை கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த பர்டிகுலர் ப்ரொடக்டின் எல்லா கூப்பன் கோட்டையும் இந்த ஹனி எக்ஸ்டென்ஷன் ஸ்கேன் பண்ணி எடுக்குது. வா, ஒரு மாதிரி இந்த வெப்சைட்லேயாவது எங்களுக்கு கூப்பன் கோட் கிடைக்குது. இதில் பாருங்கள், ஒரிஜினல் ப்ரைஸ் $80 போட்டிருக்காங்க, அதாவது $79.99 போட்டிருக்கிறாங்க. இந்த கூப்பன் கோடை நாங்கள் அப்ளை பண்ணினதால் எங்களுக்கு $71.99 கிடைச்சிருக்கு, அதாவது $8 நாங்கள் சேவ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. கண்டினியூ டு செக் அவுட் கொடுத்து பார்ப்போம், அங்கேயும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுதான்றது பார்ப்போம். வா, உண்மையாகவே இதில் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். முதல்ல ஆல்மோஸ்ட் $80 கிட்டே இருந்தது, இப்போ பாருங்கள் $71.99 இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு குறைவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த கூப்பன் கோடால் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே எங்களுக்கு கூப்பன் கோட் ஷோ பண்ணவே இல்லை. ஆனால் இந்த ஹனியை இன்ஸ்டால் பண்ணினத்தால் இந்த ஹனியில் எங்களுக்கு கூப்பன் கோடை இந்த வெப்சைட்லேருந்து ஃபவுன் பண்ணி எங்களுக்கு காட்டியிருக்கு. அப்போ ஓரளவுக்கு எல்லா வெப்சைட்லையும் எங்களுக்கு கிடைக்காட்டிலும் ஏதோ ஒரு தருணத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் ப்ரொடக்ட்ஸை வாங்குறதால எங்களுக்கு காசு சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஊக்கம் ஆதரவும் தான் இப்படியான வீடியோ எங்களை போட வைக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சுதா.